திருக்குறள் பாடலுக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முகத்தான் அமர்ந்து நீ நோக்கி அகத்தானை மின் சொல்லி நிதேயாரம் துன்புருவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டு இன்புருவும் இன் சொல்லவர்க்கு பணிவுடைய நின் சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற பெற அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லியன் நயனின்று நன்றி வயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் சிறுமையில் நீங்கி என் சொல் மறுமையின் இன்மை இன்பம் தரும் இனி இன் சொல் இனிதென்றால் காண்பான் எவன் கொள்ள வன் சொல் வழங்குவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தான். இந்த 10 பாடலுக்கும் என்னுடைய புள்ளறிவுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு போதிய கல்வியில்லாதவன் ஏதோ ஒன்றுக்கு ஒன்று பேசியிருப்பேன். கற்றுணர்ந்த பெரியோர்கள் இதை பொறுத்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த சங்கத்தில் எல்லாம் தொண்டர்களெல்லாம் பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்து இங்கே ஆண்களும் பெண்களுமாக வந்து தருங்க. பிரச்சனையே இல்லாத சங்கம் 100 பேர் 200 பேர் 100 200 பேருக்கும் அமைதியாக இருக்குது. மற்ற சங்கத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு நம்ம சங்கத்தில் அப்படி பிரச்சனை இருந்தா நீங்களே பெரியவராயிரு நான் தாழ்ந்தவன் தான். இந்த வார்த்தை புண்ணியவான்கள் இருந்தால் தான் முடியும். நீ யார் என்ன கேட்குறது உன் வேலை பாட்டு மற்ற சங்கத்தோடைய மூலதனர் மற்ற சங்கம் பூராவும் சில சங்கம் அதுலேயும் சில நல்ல பண்புள்ள சங்கம் இருக்கும். இந்த பொருளாதாரத்தை கண்டு மயங்காத ஒரே சங்கம் அகத்திய சன்மார்க்க சங்கம்தான். மற்ற சங்கம் மற்ற சங்கங்களும் இருக்கலாம் சிக்கலில் மாட்டிக்கூடாது. மற்ற மாவட்ட சங்கங்கள் இருக்கலாம். இந்த சங்கம் மட்டும் பொருளாதாரத்துக்காக பல கோடி வந்து குமிந்துள்ளது வீசி எரிஞ்சிருக்கிறான். தலைமை தாங்குறவன் நாட்டுக்கு மத கொடையான போல் நாட்டுக்கு வீசிட்டான். மற்ற சங்கத்தில் எப்படி இருக்குன்னா உள் பாக்கெட்டை வச்சுருப்பான் பை உள் பை ரகசிய பை இருக்கு வஞ்ச நெஞ்சங்களை உசில சங்கத்தில் சில சங்கம் அது சில சங்கம் நான் மறுபடியும் சொல்கிறேன் சில சங்கம் ஆக எங்கே ஜாதி வெறி இல்லையோ எங்கே பொருள் வெறி இல்லையோ எங்கே பெருந்தன்மை இருக்கோ எங்கே உயர்ந்த எண்ணம் இருக்கோ அங்கே தான் புண்ணியவான்கள் இருக்க முடியும். இங்கே ஆண்களும் பெண்களும் பல கோணங்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பல பல்வேறு ஜாதி எண்ணங்கள் இருக்கா. இது எப்படியா வந்ததுன்னா இவ்வளவு எப்படியோ ஒன்றாக இருக்கிறான்னா தூய மனசு எல்லோரையும் சகோதரர்களாகவும் வயதானவர்களை தாய் தந்தையாகவும் சிறியவர்களை பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை ஆசான் கொடுத்துருக்கிறான். ஆசான் அகத்தீசன் அளவாக கொடுத்துருக்கான். அதனால தான் இங்கே எல்லோரும் ரொம்ப முயல் போன்றவர்கள் இருக்கிறார்கள். முயல் போன்றது மென்மையான மக்கள் இருக்கிறார்கள். குயில் போன்றவர்கள் இருக்கிறார்கள். மயில் போன்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லா பராக்கிரமசாலியும் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன தலைமை தாங்குறவன் ஆசான் அகத்தீசன் அகத்தீசன் தலைமை தாங்கி இருக்கிறான். அந்த அவன் ஆட்சிக்கு தலைமை தாங்குற அவனுடைய தலைமை நிர்வாகத்துக்கு உட்பட்டிருக்கும் சங்கம். ஆகவே எங்கள் அகத்தீசமாக சங்க தொண்டர்களை காண்பதே புண்ணியம். நான் வெறும் வார்த்தை பேச காண்பதே புண்ணியம். அவர் கையால் ஒரு பிடி உணவு உண்பதே புண்ணியம். ஆகவே அவரை பார்த்து அவர் கையால் உண்பது நீ புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். இந்த வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த பாராயண கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஆண்களையும் பெண்களையும் மனமாற வாழ்த்துக்கிறேன். நீ நீடு வாழ வேண்டும். எல்லா நாளமும் வளமும் பெற வேண்டும். பக்தி நேர் எரிந்து புண்ணிய உணர்வுகள் வர மேலோங்க வேண்டும் என்று பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும் வாழ்த்தி ஏதோ நான் போதிய கல்வி இல்லாதவன் அறிந்து அறியாமலோ சில கருத்துக்களை குற்றமாக சொல்லியிருப்பேன். அதை கற்று உணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும். முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.